நாங்கள் உம்பளச்சேரி நாட்டு மாடுங்களை தேடி போகும்போது இந்த ஏரியாவில் சுப்பிரமணி என்ற ஒருத்தர் கெட சேர்த்து மேய்ச்சிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. சுப்பிரமணியன் அப்படிங்கிறது சரி இவர் வேதாரண்யம் பக்கத்தில் கருப்பம்பளம் அப்படின்ற கிராமத்தில் மொட்டை வெயிலில் அரை வயிற்று சாப்பாடோட ஒரு 500 மாடுகளை சாப்பிட வச்சுட்டு இருந்தார். காவிரி டெல்டாவில் கடமட பாசன பகுதியான நாகப்பட்டினத்துலையும் திருவாரூர் மாவட்டத்துலையும் அறுவடை முடிஞ்ச பிறகு கெட அமத்துறது அப்படின்றது ரொம்ப காலமாக வழக்கத்தில் இருக்கு. தமிழ்நாட்டோட மற்ற பகுதிகளெல்லாம் கெட மாடு அப்படின்றது வருஷம் முழுக்க மேய்ச்சலில் இருக்கும். ஆனால் இந்த பகுதியில் அறுவடை முடிஞ்ச பிறகு கெட சேர்த்து அடுத்த போகத்துக்கான இடக்காலத்தில் மேய்ச்சி கெடையை களைச்சிடுறாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் தொடர்ச்சியாக நடக்குது. பசுக்கடை தொழில் நான் தனித்து ஒரு 40 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு காலகலப்பில் நல்லா இருந்துச்சு, அது காலப்போக்கில் வர வர இதை செய்ய முடியாத சூழ்நிலை வந்துட்டு மேய்க்கே கொள்ள தண்ணி காட்டாக போக்குவரத்துன்னு. அதனால் ஒரு 3 மாதம் அந்த உம்பளச்சேரி சைடு நாட்டு சீமன் சைடு கொண்டு சேர்த்து இங்கே ஓட்டியாந்து நல்லா மானாவரியில் பொட்டாசு மாதிரி வச்சுருப்பேன். இந்த ஒரு சூழ்நிலை அது ஆகலை, இல்லும் கிடையாது, வயல் காடுகளும் பூரா வலுவாயிடுச்சு. அது அதனால் இது வந்து இன்னும் காலப்போக்கில் இது நின்று முடிஞ்சு இருக்குது. என்னோட எங்கள் அப்பா செத்தாங்க, என்னோட நண்பர்கள் ஒரு 4-5 பேர் செத்தாங்க, எல்லோரும் இறந்துட்டாங்க. இதில் நான் மட்டும்தான் இருக்கேன். அந்த கிடை சேர்க்கறதுன்னு இந்த ஏரியாவில் அந்த வாய்மாட்டுக்கு இங்கிட்டு இந்த வெதர் தொகுதிக்குள்ளே நான் ஒரு ஆள் தான் சேர்க்குற மாதிரி இருக்குது. எங்கள் வீட்லெல்லாம் எதுக்கு மாடு சேர்க்குறீங்கிற ஒரே பிரச்சனை. என் பிள்ளை மனைவிகள் எல்லாருமே, நம்மகிட்ட ஒரு 100 மல்லிகைப்பூச்செடி இருக்குது, அதை எடுத்து போட்டு கிடந்தா பார்த்தாதா பார்த்தாதான்னு. எங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லை, இந்த ஏரியாவில் என்னை பார்க்குறவங்க பூரா ஏன் உனக்கு ஒரு காலத்தில் செஞ்சால் போனால் வந்தால் விட்டுரு இந்த இடத்துல முடிச்சுக்கணும் இந்த இடத்துல முடிச்சுக்கணுங்கிறது தான் பூரா பேரும் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மாசு பிறந்தோன்னு ஒரு பைத்தியம் வந்துடும். அங்கே மாடு போவோம், இங்கே மாடு போகிறதுக்கு பார்த்தோன்னே சரி நம்மளும் ஒரு 100 மாடு சேர்ப்பேன்னுட்டு சிம்பிளாக ஆரம்பிப்பேன். நான் மாடு சேர்த்துட்டேன்னு தெரிஞ்சுட்டு இருந்துட்டா ஏரியா மாடு பூரா நமக்கு தான். சில முக்கியமாக உள்ளவங்க கூட்டாளிகள் நண்பர்கள் இதையும் பார்த்துக்கப்பான்னு ஓட்டி அந்த விடுறாங்க. எனக்கு வந்து ஒரு 500 பணம் கொடுத்துருவாங்க விடுற அன்னைக்கு. சிலர் விடுற அன்னைக்கு கொடுப்பாங்க, ஓட்டி போனால் என்றைக்கே ஒரு 500 ஒரு மாட்டு கொடுத்துருவாங்க. அதுதான் முக்கியமாக, இல்லைன்னா இதை செய்யவே முடியாது. இந்த கூலி அன்னன்னைக்கும் கட்டுற கூலி ஆளுகளுக்கு தான் ஆகும். பாக்கி பண்ணுறது, கயிறு வாங்குறது, மேய்க்கிறது, எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறது, இது மாடு தொலைகிறது, தேடுறது. அன்றைக்கி பாருங்கள், உம்பளச்சேரியிலேருந்து ஓட்டிட்டு வர அன்றைக்கி ஒரு 20,000 செலவு, ஒரு 30-40 மாடு பிரிஞ்சு ஓடிட்டு அதை பூரா 4 ஆள் வச்சு வண்டியை வச்சு பொழுதுக்கு ஏற்றிருக்கேன். இதெல்லாம் உள்ளது எக்ஸ்ட்ரா உள்ள செலவுகள். இனிமேல் காலகட்டத்துக்கு இதை செய்ய முடியாதுங்க, ஒரு முடிவான இதுக்கு வந்துட்டேனா. ஏன்னா இந்த வரங்களாம் இந்த சணல் தெளிக்கிறாங்க, அது முளைச்சா அதில் விடப்படாது, முளைக்கிறாங்க. அடுத்து இப்போ இந்த சக்கப்பூண்டு கவர்மெண்ட்டு விதை கொடுத்து மானியம் கொடுத்து உழவுக்கு திரி கொடுத்து அடிக்குதா, வந்தான்னா பல்ல நான் தெளிச்சு விட்ருவோம் அப்படின்னா. அது மழை பெஞ்சு ஒரு 4 பயிர் கிடந்தாலும் என் மாடு அதில் விட முடியாது. கட்டடமாக சரி, பகல்லையும் சரி, நைட்லேயும் சரி, இதை வந்து பகலில் காக்கிறதோட எனக்கு வந்து நைட்டு காக்கிறதும் அதிக சிரமம். 8 மாடு கழித்து போய் குளிச்சு வந்து சாப்பிட்டு படுத்தோன்னா சில நாளைக்கு தூங்கவே முடியாது. பக்கத்தில் சாவடி வந்துச்சுன்னா விடிய விடிய மறைக்கணும். அதே மாதிரி பொழுதேனைக்கும் கால் கெடுக்க நிற்கணும். அதில் தான் உடம்பு போனது. நைட்டு வந்து காலில் குதிஞ்சிடுவேன், இந்த 2 காலையும் சேர்த்து குதிஞ்சு நல்லா ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டுன்னா அணைஞ்சிடும், மேய்ச்ச பத்தலைன்னா போயிடும். ஃபுல்லாக வயிறாரம் மேய்ஞ்சிட்டுன்னா கம்முன்னு போய் ஆனால் சுற்றி 2 சுற்றி கட்டினோன்னா படுத்துடும் மாடு, அது போகாது. ஒரு எப்படியாலும் ஒரு 2 மணிக்கு மேலே கிளம்போம், ஒரு ரவுண்டு மறைச்சானா அப்புறம் அது போகாது, படுத்துடும். நானும் மாட்டோடய படுத்துடுவேன். அந்த செம்பிளி கடைனாக்கா அது பிரச்சனை இல்லை, இந்த அடுத்த வயல் சாவடி இருந்தாலும் கிட்ட அடைச்சிடுவாங்க. எருமை கடை வந்து முளைக்க அடித்து தான் கட்டினது, அதுவும் பிரச்சனை இல்லை. இதை வந்து எல்லோரும் பண்ண முடியாது. இந்த பசுமாட்டை பண்ணுறவங்க தான் பண்ணலாம். அதுலேயும் இந்த என்னட்டு அனுபவப்பட்ட பையனும் 2-3 பையனும் சேர்த்தானுவோம், அவனும் வேண்டாம்னு அரைஞ்சிட்டு விடணும். ஏன்னா நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு பையனாக தயார் பண்ணுவேன். இப்போ இந்த பையன் இருக்கானா தயாராகிட்டான், சரி இவன் வந்து ஒரு தனியாக ஒரு 100 மாடு சேர்ப்பான். அந்த மாதிரி ஆர்வம்லாம் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு குறைஞ்சி விடும், செய்யலை. இப்போ இவனே இந்த மேய்க்கிறவனால இந்த இடத்துல விட்டுறணும் இந்த இடத்துல விட்டுறணும், இல்லைன்னா என்னெல்லாம் நீங்கள் கூப்பிடப்படாது. மாடு மேய்க்கிற சம்மந்தமாக என்கிட்ட வரப்படாது.
அப்படின்னு தான் ஐயா பேசுகிறாங்க. இப்போ வந்து ஒம்பளைச்சேரி மாடு தான் ஃபேமஸ்ஸு. ஒம்பளைச்சேரி மாட்டிலே ஒம்பளைச்சேரியிலே கரியாப்பட்டத்தில் கிணத்தாங்கரியா மாடு, பன்னா மாடு, ஆட்டுக்காரி மாடு இப்படிங்கிறது நாட்டு மாட்டுக்கு ஒவ்வொரு வகை இருந்துச்சு. ஆனால் எல்லாமே நாட்டு மாடு தான். அதில் சுறுசுறுப்பாக இருக்கிறது வந்து அந்த கிணத்தாங்கரியா மாட்டெல்லாம் பிடிக்க முடியாது. ஒம்பளைச்சேரி மாடு வந்து அதிகம் பால் கொடுக்காது. கண்ணு குட்டியை தான் வளர்க்கும் மாதிரி ஒம்பளைச்சேரி மாடு பால்கள் அதிகம் கொடுக்காது. இந்த வெண்ணா மாட்டில், நாட்டு மாட்டில் வெண்ணா மாடு வந்து ரொம்ப பதம், யாருனாலும் கறக்கலாம் போகலாம். ஆனால் அந்த ஆட்டுக்காரி மாடு வந்து ஈஸியாக கறக்க முடியாது, அடுத்த ஆம்பளையெல்லாம் கட்டி தரிக்க வர முடியாது. அப்படி சூழ்நிலை எங்கள் ஏரியாவெல்லாம் கூடிய கடை போயிட்டு இருந்துச்சு. காட்டில் கொண்டு விட்ருவாங்க, பிளாசம் போட்டு வீட்டுக்கு 10 மாடு 8 மாடு தை மாசில் ஓட்டிட்டு வந்துடுறது. அந்த மாடு பார்க்க பிடிக்க ஆள் கிடையாது. இப்போ பிடிக்க ஆள் இல்லை, ஃபாரஸ்ட்லேயும் அங்கே ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாடு விடக்கூடாதுன்னு. அதனால் காட்டு மாடு அப்படியே வச்சுட்டோம் நாங்கள், காட்டு மாடுங்கிறத இல்லை. அடுத்து சூரியங்காட்டு மாடு வந்து அதுவும் இதே நாட்டு இனம் தான், அது கொஞ்சம் கட்ட ரகமாக இருக்கும். மலத்திலேயே மாடு வந்து ஒம்பளைச்சேரி மாடு ஹைட்டில் இருக்கும் நாட்டு மாட்டில். ஆனால் இப்போ ஒம்பளைச்சேரியிலேயே சுத்த நாட்டு மாடுங்க இல்லைங்கய்யா. அத்தனை இனங்களும் இந்த ஊசை போட்டு வெளிநாட்டு மாட்டை வாங்கிட்டு வந்து கலப்பு பண்ணி டக்குன்னு என்ன பண்ணுறேன்னா, இந்த ஒரு காலைக்கு மாடு கற்றுது நாட்டு மாடுன்னா, இந்த போனாட்டுக்கு ஓட்டிட்டு போனால் போட்டு வந்துடுறதுக்கு அவனுக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபா கொடுக்கணும், அப்புறம் அவனுக்கு காசு கொடுக்கணும். இதை இப்போ என்ன பண்ணுறோம்னா டக்குன்னு டாக்டருக்கு ஃபோன் பண்ணுவோம், ஏதோ ஒரு ஊசை போட்டுடுறாங்க. அந்த நல்ல பருவம் உள்ள டயத்தில் அந்த ஊசி பிடிக்கும். அதனால தான் ஐயா இந்த மாடுகள் கலப்பணமானது ஊசி தான். இப்போ அதிகம் காளை நாட்டுக்கு சிந்து காளைக்கெல்லாம் கொண்டு யாரும் விடுறதில்ல. உடனே டாக்டருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, 4 மணி நேரத்தில் வந்து ஊசை போட்டு வீட்டிலே பணத்தை வாங்கிட்டு போடுறாங்க. இவங்களுக்கு சென பிடிச்சிருது 90 ஆனாலும் 60 ஆனாலும் அதே டாக்டர் வந்து செக்கப் பண்ணுறாங்க, சென இல்லைன்ட்டு போடுறாங்க. அதாவது வந்து நம்ம நாட்டு இனத்து மாடு வந்து ஒம்பளைச்சேரியாக இருக்கட்டும் மண்ணா மாடாக இருக்கட்டும் எல்லா மாட்டையுமே இந்த இடைத்தரகர்கள் வாங்கி 10-8 ஏற்றி பூராவே வெளியில் விட்டாங்க. நாட்டு சுத்தமான ஒம்பளைச்சேரி மாடெல்லாம் இல்லை இப்போ, எல்லாமே இந்த இவங்க பண்ணுனது தான். வந்து இடைத்தரகர்கள் யார் யாருன்னு கணக்கெல்லாம் போட்டு ஒரு 500 ரூபா கொடுத்தா போதும்னு தரகே தெரியாத பிள்ளைகள்லாம் அதை பண்ணுது. ஆனால் நம்ம பொதுவாக சொல்கிறேன், அதனால தான் இந்த ஒம்பளைச்சேரி மாட்டை அழித்தது தரகர்கள் தான். ஒம்பளைச்சேரி சைட்லெல்லாம் வசதி இப்போ உண்டானதெல்லாம் அந்த மாட்டால் தான். வீட்டுக்கு 15 மாடு 20 மாடு இருக்கும், அந்த கண்ணுட்டி சோடி கட்டி விற்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லாமல் போட்டு இந்த காளை மாடுங்கிறது ஒன்று அழிஞ்சதுனால தான் ஒம்பளைச்சேரிக்கு பேர் போனது, இல்லாமல் போனது. அதுக்கு முன்னே ஒம்பளைச்சேரி போய் தான் காளை வாங்குவாங்க, காளை கண்ணுட்டி வாங்குவாங்க. நாட்டு மாடு ஒம்பளைச்சேரி காளை கண்ணுன்னா அது தனி விலை, அதை கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒம்பளைச்சேரியில் சுத்தமான நாட்டு மாடே இல்லை, யாராவது ஒரு 10-20 குடும்பத்தில் வச்சுருக்காங்க. அதாவது வந்து இந்த தொகுதியிலே இருந்துச்சு, வேதாரண்யம் தொகுதியிலே இருந்துச்சு அந்த ஒம்பளைச்சேரி மாடு பூரா. இப்போ வந்து ஒம்பளைச்சேரி மாடுங்கிறது இந்த தெற்கு ஏரியாவில் இல்லாமல் போட்டு பூராவே முடிஞ்சு போட்டு, அங்கேயும் வாங்க முடியல, இங்கேயும் கிராமத்துலேயும் ஒன்றும் பண்ண முடியலை. இப்போ கண்ணுட்டி நாட்டு மாடு ஒம்பளைச்சேரி மாடு ஃபேமஸ் சொல்கிறாங்களே தவிர பழைய ஒம்பளைச்சேரி மாடு இல்லை. இதுதான் ஒம்பளைச்சேரி மாட்டினுடைய நிலைமை. இப்போ இது இன்னுமே ரொம்ப கஷ்டங்கய்யா அந்த ஒம்பளைச்சேரி மாட்டை உருவாக்கி எடுக்கிறது. நாட்டு மாட்டு பால் தான் உயர்ந்தது. நாட்டு மாட்டை விட்டுட்டு மக்கள் என்ன பண்ணிச்சுன்னா கிராஸ் மாட்டுக்கு போணுச்சு, பால் அதிகம் கறக்குது. அதை விட இன்னொரு பிரச்சனை என்ன நாட்டு மாட்டில் எல்லோரும் கறக்க முடியாது, சுத்தம் உதைக்கும் கால் கட்டி கறக்கணும். அதனாலேயே நாட்டு மாட்டை வெறுத்தாங்க. இப்போ அந்த டாக்டர்கள்லாம் சொல்லி நாட்டு மாட்டு பால் தான் சாப்பிட்ணும்னு யாரை கேட்டாலும், ஐயா எனக்கு ஒரு நாட்டு மாடு வாங்கி கொடுங்க, இல்லைன்னா ஒரு நாட்டுக்காண்டி ஒரு புடிச்ச ஒன்று வாங்கி கொடுங்க வளர்த்துக்கிறேன் அப்புடின்னு ஒரு நாளைக்கு குறைச்சல் ஒரு 50 பேராவது கட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கண்ணுக்குட்டிகளுக்கு இல்லை, அப்படியே கண்ணுக்குட்டி இருந்தாலும் அவங்க விற்கிறது இல்லை. அது வேண்டாம் நான் வளர்த்து நான் கண்ணு போட்டேன்னா இப்போ நீ 5000 ரூபா கொடுப்பா, நான் கண்ணு இன்னும் 2 வருடத்தில் என் கண்ணுக்கு கண்ணு போட்டுரும், நான் ஒரு 30000 ரூபா விற்பேன், அந்த கஷ்டத்தை நானே பட்டுக்கிறேன் அப்புடின்னு வளர்க்குறவங்க சொல்லி வர்றாங்க. அதுலேயும் தட்டு தடை மாதிரி எதாக இருந்தாலும் வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கிளம்பி போனால் ஒரு 50 கண்ணுட்டி ஒரே டயத்தில் வாங்கிட்டு வரலாம். நாட்டு கண்ணுட்டி திரும்ப வாங்க, நாட்டு கிணட்டி ஒரே வகை நாளிலே 10 கிணட்டி 20 கிணட்டி வாங்கலாம். அப்போ வந்து இந்த சூழ்நிலை இப்போ கஷ்டப்பட்டு தான் ஐயா வாங்கணும். ஆனால் நாட்டு மாட்டில் மக்களுக்கு நல்ல கடுமையான விருப்பங்கள், சிந்து மாடு வேண்டாம், கிராஸ் மாடு வேண்டாம், நாட்டு மாடு தான் வேணும், நாட்டு மாடு தான் வேணுங்கிறது மக்கள் மத்தியில் நல்ல விருப்பங்கள் வந்துடுச்சு. அதில் ஒன்றும் தடையில, ஆனால் அது கிடைக்கல. இப்போ வந்து நான் விட்டுட்டேனாக்க எங்கள் பக்கத்தில் ஏரியாவில் நாட்டு மாடு குறைஞ்சிரும். அதுக்காண்டி வீட்லேயும் காலை வச்சுருக்கேன், எப்படி கட்டு போனாலும் கிடை இல்லாத பொழுதும் ஒரு 150 மாடு நான் வீட்டால் போட்டுவேன் நாட்டு மாடு. கிடையிலையும் ஒரு 300 மாடு வருதுன்னா ஒரு 200 மாடாவது கட்டி போடும். அதில் வந்து ஒரு 50 கிடாரி போட்டாலே எங்கள் ஏரியாவில் தான் இருக்க போகுது. அதுக்கு தான் நம்ம
இப்போ நாட்டுக்கண்ணுட்டி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒன்று மாடு வெட்டுக்கு போகிறத மட்டும் மட்டும் ஒரு இது அது சொல்லணும். மாடு வந்து வெட்டுக்கு குடும்பமானவர்களையும் அனுப்புறதில்லை. நான் எல்லாரையும் மறைச்சிக்கிட்டு தான் இருப்பேன். இந்த வியாபாரியோடையும் கிட்டே இருந்தே நான் அந்த நல்ல மாடு வாங்கிட்டு போகல, அதை வாங்கி வளர்ப்புக்கு தான் பார்ட்டிகளுக்கு கொடுத்துருவேன். இருந்தும் மக்கள் இது வளர்ப்பை விட வெட்டுக்கு ஒரு ரூபா கூட கொடுத்து வாங்குறாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு காசு தான் காசு தான் அப்படிங்கிறதுல ஒரு சிலர் தான் இருக்காங்க. அதாவது 180 பேர் வந்து வெட்டுக்கு கொடுக்கறதுனா அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் தடுக்கிறாங்க. இந்த மாடு கண்ணு போட்டோன்னா நம்ம கறவை கொடுத்தோன்னா நம்ம கையால் சந்தைக்கு வைக்கக்கூடாது, வயசாகிட்டுன்னு சந்தைக்கு வைக்கக்கூடாது. அது கண்ணு போட வச்சு யாருக்கோ கறவைக்கு அதை பிடிச்சி விற்று வளர்ப்புக்கு விற்றுட்டு அந்த மாட்டை அவங்க எதே பண்ணுறாங்க அப்படிங்கிற சொல்கிற குடும்பங்கள் வந்து 180% இருக்குது. ஆனால் அழிக்கிறதுன்னு 20 பேர் எப்படின்னு கேட்டாங்க, அந்த வியாபாரியை பண்ணுறது தான். வியாபாரிகளோட இடைத்தரர்கள் தான். அந்த மாடு கண்ணு போடாது, சனியும் பிடிக்காது. சில பொம்பளைகள் ஆம்பளைகள் சொன்னால் கேட்குறவங்க இருக்காங்க, இது அவன் சுப்பிரமணியம் கிடைக்க போட்டு இருந்துச்சு, அது சனியும் இல்லை மையம் இல்லை விற்று. ஏன்னா அன்று அவங்களுக்கு ஒரு 500-1000 கிடைக்கிறதுக்காண்டி அந்த மாட்டை வெட்டுக்கு அனுப்பிவிட்றாங்க. அப்படிப்பட்ட இடைத்தரர்கள் அதிகம் நிறையா இருக்காங்க. அவங்களையும் நான் தடுத்து பார்த்துட்டேன். அதை சொல்லியும் அவங்களால் அழிகிறது தான் அதிகம். ஒருத்தர் விற்கணும் அப்படின்னு ஒரு மாடு செலவில் இடைத்தரவர் போய் நியாயமாக இந்த நம்ம அப்பா அந்த நாட்டு மாட்டை விற்கப்படாது, வளர்ப்பு கிளப்புக்கு நான் விற்று தர்றேன் வளங்குன்னு சொல்ல மாட்டுறாங்க. இப்போ உள்ள இந்த இடைத்தரர்கள் சிறிது சனையும் இல்லை, ஒன்றும் இல்லை விற்றுடும், இது பால் கொடுக்க வெட்டுக்கு அனுப்பு சந்தைக்கு ஏற்றி விட்டுரும் அப்படிங்கிற கண்டிஷன் மாடு மட்டும்தான் இப்போ வெட்டுக்கு போயிட்டுருக்கு. அந்த மாடு வெட்டுக்கு அனுப்பப்படாதே, நாட்டு மாட்டை உற்பத்தி பண்ணணுங்கிறதுக்கு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னால் இனிமேல் முடிய போகிறதில்லை. நான் அனுப்பாட்டி விட்டுனா இங்கே பக்கத்தில் யாரும் செய்ய போகிறதில்லை. இதை இது பார்க்க முடியாதுன்னு இல்லை உள்ள மாடு நெருக்கி வெட்டுக்கு தான் அனுப்ப போகிறாங்க. அவங்களால் அவங்களுக்கு குடும்ப சூழ்நிலை உடம்பு சரியிருக்காது, அது இருக்காது, பார்க்க முடியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா 6 மாதம் நான் வளர்த்துட்றேன். ஒரு மாட்டை கொண்டாந்து என்கிட்ட விட்டாங்கன்னா மாதம் மாதம் விட்டாங்கன்னா ஆவணி மாதம் அனுப்புகிறேன். மாசிலேயே அந்த மாடு பயிரடைஞ்சிடும். 6 மாதத்தினே கிடைக்காயிடுது. இதை நான் அனுப்பி விட்டேன்னா இன்னும் 3 மாதம் தான் இருக்குது, 4 மாதம் தான் இருக்குது, கண்டி போட்டுருங்கிற ஆர்வத்தில் வளர்க்குறாங்க. இது கிடைக்கவே அனுப்பாமல் வீட்டில் வச்சுருந்தாங்கன்னா இதுவும் கிடைக்கும் போல காலைக்கும் போல விற்றுரும். அந்த கண்டிஷன் தான் பண்ண போகிறாங்க. இந்த மாட்டை வந்து மக்கள் என்ன உசுறு உயிர் போனாலும் இந்த மாட்டை மக்கள் காப்பாற்றணுங்கிற ஆசை மட்டும்தாங்கய்யா எனக்கு. மக்கள் நாட்டு மாட்டை காப்பாற்றணும் எனக்கு பிறகும் இந்த மாட்டை நாட்டு மாட்டை இனங்களை அழிய விடாமல் அவங்கவுங்களும் வளர்த்து உற்பத்தி பண்ணணும். முதல்ல வெண்மை புரட்சி அப்படின்ற பேரில் இந்த மண்ணுக்கே சொந்தமான நாட்டு மாடுகளை ஒழிக்க கலப்பு மாடுகளை கொண்டு வந்தாங்க. குளிர் பிரதேசத்தில் இருக்க அதுங்க இந்த வெயிலை தாங்கிறதும் இல்லை, அதுவும் அறுவடை முடிஞ்ச பிறகு கோடையில் சேர்க்குற இந்த கிடைக்கு அதுங்க எப்படி நம்ம மாடுகளுக்கு ஈடு கொடுத்து நடக்கும். அடுத்து பசுமை புரட்சிங்கிற பேரில் விவசாயிகளுக்கு ரசாயன உரத்தை கொடுத்தாங்க, மாடுகளை நம்பியிருந்த உழவர்களுக்கு டிராக்டரை கொடுத்தாங்க. முதலும் கடைசியும் திட்டமிட்டு சிதைக்கப்பட்ட பிறகு நடுவில் இருக்க இந்த கடை சேர்க்கிறவங்களோட கதி இந்த கீழத்தஞ்சி மண்ணோட அடையாளமா இருக்க இந்த இனம் தான் உம்பளச்சேரி கால்நடை இனம். ஒரு சர்வ லட்சணம் பொருந்திய ஒரு அழகான நம்ம தமிழ்நாட்டோட கால்நடை இனமும் ஒரு தற்சார்பு வாழ்க்கை சுழற்சியும் இறுதி கட்டத்தில் இருக்க இந்த தருணத்தில் நாம செய்ய வேண்டிய களப்பணிகள் நிறைய இருக்கு. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.